மார்னிங் டு எவ்ரிவன். வெல்கம் டு அவர் சேனல் மோர் ஐடிஸ். நம்ம கரண்ட் டேஸ் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா வந்து எம்இஓ கிளாஸ் 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல வந்து நம்ம பார்ட் பி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கிளாஸ் 4 எக்ஸாம் வந்து யார் அப்ளை பண்ணணும்னா வந்து இன்ஜினியர்ஸ், அதாவது ஒரு ஃபிஃப்த் இன்ஜினியராகவோ ஒரு டிஎம்இஆவோ சேல் பண்ணவங்க வந்து இந்த கிளாஸ் 4 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து இன்ஜினியரிங் பிஇ பெரன் இன்ஜினியரிங் அல்லது பிடெக் பெரன் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஜிஎம்இ முடித்தவங்க அவங்க வந்து பார்ட் ஏ எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்ட் பி மட்டும்தான். இது வந்து பார்ட் ஏ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா டிஎம்இ முடிச்சுட்டு வரவங்க அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்ட் ஏ வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜிஎம்இ அண்ட் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் அவங்க வந்து என்னென்ன எக்ஸாம் எழுதுவாங்கன்னா வந்து கிளாஸ் 4க்கு இப்போ வந்து பார்ட் ஏ வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கிடுவாங்க. இப்போ பார்ட் பி எக்ஸாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு 10 எக்ஸாம் இருக்கு. அதில் வந்து 4 வந்து ஒரு அப்புறம் 6 வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. அது என்னென்ன எக்ஸாம்ஸு அந்த நேம்ஸ் அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்ட் பி ஓரல் என்னென்னா வந்து ஃபங்க்ஷன் 3 கண்ட்ரோலிங் ஆப்ரேஷன் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் கேர் ஃபார் பர்சன்ஸ் ஆன் போர்ட். ஃபங்க்ஷன் 4 என்னென்னா வந்து மெரைன் இன்ஜினியரிங் அட் ஆப்ரேஷனல் லெவல். ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அட் ஆப்ரேஷனல் லெவல். ஃபங்க்ஷன் 6 மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் அட் ஆப்ரேஷனல் லெவல். பார்ட் பி ரிட்டன் என்னென்னா வந்து 1st மெரைன் இன்ஜினியரிங் நாலேஜ் ஜென்ரல், 2nd மெரைன் இன்ஜினியரிங் நாலேஜ் மோட்டார், 3rd ஷிப் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், 4th மெரைன் இன்ஜினியரிங் பிராக்டிக்ஸ், 5th ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, 6th மெரைன் எலக்ட்ரோ டெக்னாலஜி. இந்த பார்ட் பி எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா? 4 கோர்சஸ் இருக்கு. என்னென்ன அந்த 4 கோர்சஸ்னா வந்து 1st மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டு எம்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, 2nd அட்வான்ஸ் ஃபயர் ஃபைட்டிங் அதை ஏஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, 3rd ப்ரொஃபிஷியன்சி இன் சர்வைவல் கிராஃப்ட் அண்ட் ரெஸ்கியூ போட், 4th இன்ஜின் ரூம் சிமுலேட்டர். இந்த 4 கோர்ஸையும் வந்து அட்வான்ஸ் மாடுலர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.